Hi guys, welcome to my channel Mahima. இன்னைக்கு சேனல்ல ரொட்டி எப்படி பண்ணலாம் அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 2 கப் மைதா, 2 கிளாஸ் சூடான பால், 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதாவை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிட்டே இருங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போதெல்லாம் நம்ம பால் மட்டும்தான் ஊற்றி பிசையணும், தண்ணி ஊற்றிடக்கூடாது. அப்போ தான் வந்து ரொட்டி சாஃப்டாக கிடைக்கும். மாவு கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிட்டோம். கையில் எந்த மாவும் ஒட்டலை பாருங்கள். ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத்தை தண்ணியில் நனைச்சிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு மாவு மேலே போட்டு மூடிட்டு 20 to 30 minutes எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் 30 minutes அப்புறம் எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாகிடுச்சு மாவு. தேவையான அளவு மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம். பால் ஷேப்பில் எல்லா மாவையும் இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே தேவையான அளவு கோதுமை மாவு இல்லை மைதா மாவு, ரெண்டில் எந்த மாவு வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை மாதிரி தேய்ச்சிக்கலாம். நான் ஏன் இதை மாதிரி கிச்சன் டாப்பில் தேய்க்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சப்பாத்தி கல்லோ இல்லை வேறு ஏதாவது வச்சு தேய்க்கும் போது ரொம்ப பெருசாக தேய்க்க முடியாது. நம்மளால் ஒரு குறிப்பிட்ட சைஸ் மட்டும் தான் தேய்க்க முடியும். இந்த மாதிரி கிச்சன் டாப்பில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்க்கும் போது நல்லா பெருசாக தேய்க்கலாம். அதனால தான் நான் இப்போ கிச்சன் டாப் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. கார்னரில் இருக்கிற மாவெல்லாம் மொத்தமாக இல்லாமல் மெலிசாகிற அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் இதை மாதிரி கையில் மாற்றி மாற்றி மாவு போட்டிங்கன்னா, மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். கை வச்சு இப்படி இழுத்தா நல்லா நீண்டு வரும். இதை மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை பேக் சைடு திருப்பி வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் மேலே தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ தேய்ச்சி வச்சுருக்க ரொட்டி அது மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கிளாத் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத் வச்சு ஒத்தி ஒத்தி எடுங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரொட்டி நல்லா பஃபியாக வருது. ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். கார்னர்ஸ்லாம் நல்லா வேகாது, அதனால் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டு வேக வச்சுக்கலாம். ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கடாய் யூஸ் பண்ணி ரொட்டி எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். தென் கடாய் யூஸ் பண்ணாமல் தவாவிலே ரொட்டி போடலாம், அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்க ரொட்டியை தவா ஹீட் பண்ணிவிட்டு தவாவில் போட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, நல்லா பபிள் மாதிரி வந்திருக்கு. இன்னொரு சைடு திருப்பி போட்டு இப்போ வேக வச்சுக்கலாம். ருமாலி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த ருமாலி ரொட்டியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ருமாலி ரொட்டி கூட கிரேவி சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் குருமா எப்படி பண்ணணுன்ற வீடியோ போட்டிருக்கேன். குருமா ரெசிபி வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.